இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு 17 வருஷம் கழிச்சு T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க. 13 வருஷம் கழிச்சு ஒரு ICC வேர்ல்டு கப். ரொம்ப நாளாக இந்த வேர்ல்டு கப்புக்காக, இந்த டிராஃபிக்காக பலருமே காத்திருந்தாங்க. ஏன்னா 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் ICC நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் நம்ம கடைசியாக ஜெயித்த ஒரு ட்ராஃபியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், T20 வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, வேர்ல்டு கப்னு பல இடங்களில் செமிஃபைனல் ஃபைனல்னு முக்கியமான இடத்துல போய் தோத்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட சூழலில் இந்த 2024 வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல நடந்த T20 வேர்ல்டு கப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. பல சீனியர் பிளேயர்ஸ் வந்து இதுதான் கடைசி T20 வேர்ல்டு கப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழலில் அதை ஜெயிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியன் டீம் அந்த ஜெயிச்சு முடித்ததுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன், பலருக்குமே வந்து கண்ணீர். ஏன்னா வந்து இந்த வெற்றிக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேயருமே வந்துட்டு அவ்வளோ தூரம் ஏங்கியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹித் சர்மா வந்து 2007 T20 வேர்ல்டு கப் டீமில் இருந்தார், அப்படியே 17 வருஷம் அடுத்த T20 வேர்ல்டு ஜெயிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. விராட் கோலி அவ்வளோ நல்ல பிளேயர், அவ்வளோ ரன்ஸ், T20 வேர்ல்டு கப் அப்படின்னு வந்துட்டாலே அவரோட ரெக்கார்ட்ஸை எந்த ஒரு பேட்ஸ்மேனாலையுமே ஈக்குவலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஆவரேஜே அவர் 100 மேலே வச்சிருக்காரு. அந்த மாதிரி ரன் மலை பொழிஞ்ச ஒருத்தர், பட் ஆனால் அந்த ட்ராஃபி அப்படின்றது கிடைக்காமலே இருந்துட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்க போகிறோம், வரவேற்பு இருக்க போகுது அப்படின்னு இந்தியாவே தயாராகிட்டு இருந்தப்போ அங்கேருந்து அவங்களால வர முடியல. ஏன்னா பார்படாஸ், அதாவது அந்த ஃபைனல் நடந்த June 29 ஃபைனல் நடந்த பார்படாஸில் மறுநாள்லேருந்து பெரிய புயல் வர ஆரம்பித்ததுனால ஏர்போர்ட்ஸ்லாம் வந்து ஷட் டவுன், ஆல்மோஸ்ட் மொத்த ஊருமே கர்ஃபியூ போடாச்சு, யாருமே வெளியில் வர முடியாத சூழல் இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் இந்தியன் டீம் இப்போது பார்படாஸ்லேருந்து கிளம்பிட்டாங்க, செப்பரேட் ஃப்ளைட் மூலமாக இந்தியா வர்றாங்க. ஸோ நாளைக்கு அவங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குது, பல கொண்டாட்டங்கள் தயாராகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 6 போல் டெல்லி வந்து சேர்றாங்க இந்தியன் டீம். அங்கேருந்து அவங்க நேராக போய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பார்க்குறாங்க. ஸோ அங்கே அவங்க வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாரையுமே ஹானர் பண்ணுற மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடியோட இந்தியன் டீம் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக மும்பை வர்றாங்க. மும்பையில் தான் இன்னும் பெரிய செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நாரிமன் பாயிண்ட்லேருந்து வான்கடே ஸ்டேடியம் வரைக்கும் ஒரு ஓப்பன் பஸ்ஸில் ஒரு விக்ட்ரி பரேட் இருக்குது. ஸோ ஒரு 4 அது வந்து அந்த பரேட் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் அந்த ஓப்பன் பஸ்ஸில் இருப்பாங்க. ரெண்டு சைட்லேருந்தும் மொத்த க்ரௌடுமே வந்துட்டு அவங்களுக்கான சேர்ஸ் அண்ட் அந்த வெல்கம் அந்த இதெல்லாம் கொடுக்க இருக்காங்கன்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹோல்சமா இருக்கும். அவங்க வான்கடே ஸ்டேடியம் வந்துடுறாங்க. வான்கடே ஸ்டேடியத்தில் தான் டாப் நாச்சான விஷயம், பிசிசிஐ இந்த இந்தியன் டீம் ஜெயிச்ச இந்தியன் டீமுக்கு 125 crore பிரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரைஸ் மணி டிஸ்ட்ரிபியூஷனும் வான்கடே ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. ஜெய்ஷா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளாக போராடி இவ்வளோ நாள் ஏக்கத்துக்கு அப்புறம் இந்த டிராஃபி அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதுக்கு அவங்களுக்கு தேவையான செலிப்ரேஷன், அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே நாளைக்கு நாள் முழுவதும் நடக்கிறது. பல விஷயங்கள் இருக்குது, டெல்லியில் இருக்குது, பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாங்க, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்தியன் டீம் டிசர்விங்காக இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கடுத்து இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களாக இருக்குது, சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது, வேர்ல்டு கப்லாம் இருக்குது. அந்த வெற்றிகள்லாம் இன்னும் அடுத்த இடத்துக்கு இந்தியன் டீமை கொண்டு போகும் அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும்.